தந்தையோட பெயர் வந்து அல்பேயு, அவர் கீலியோப்பா அப்படிங்கற மறுபெயரை வச்சு வந்து கூப்பிடுவாங்க. இவங்களோட தாயோட பெயர் வந்து மரியாலேஸ். இவரோட சகோதரர்கள் பெயர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா யோசே, சீமோன் அப்புறம் யூதா. அல்பேவின் குமாரனாகிய ஜேம்ஸ்க்கு ஒரு நிக்நேம் இருக்கு, என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன யாக்கோபு அப்படின்னு வந்து சொல்றாங்க. லேவியையும் அல்பேவின் குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து இவரோட சகோதரனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அல்பேவின் குமாரனாகிய இந்த யாக்கோபு வந்து இயேசுப்பாவோட சகோதரன் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இயேசுப்பாவும் இவருக்கும் இருக்கிற அந்த உறவு முறை, அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது கீலியோப்பாவுக்கும் அதாவது அல்பேயுக்கும் அவங்களோட ஒய்ஃப் ஆகிய மரியாளுக்கும் யூதா, சிமியோன், யோசே, யாக்கோபு ஆகிய நான்கு ஆண் பிள்ளைகளும் மூன்று பெண் பிள்ளைகளும் இருந்தாங்களாம். சோ அப்படி பார்க்கும்போது இயேசுப்பாவோடைய தாயாகிய மரியால் வந்து இவங்களுக்கு வந்து சிறிய தாய் அப்படின்னு அழைக்கப்படுறதா சொல்லப்படுது கைஸ். சோ அந்த ரிலேஷன்ஷிப் படி பார்த்தா ஜீசஸ் வந்து இவரோட சகோதரன் அப்படின்னு சொல்லப்படுது கைஸ். இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு வந்து இயேசுப்பா தான் மேசியா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லையா. இயேசுப்பா உயிர் தெழுந்ததுக்கு பிறகு இவருக்கு வந்து தரிசனம் ஆகுறாரு. அப்படி தரிசனம் said you something then you do it to you. உங்களோட ஞானம், உங்களோட அறிவு எல்லாம் அற்று போகும்.
God says no to certain things, then that's God's protection. Don't go beyond His protection. You're not safe. இந்த உலகம் ரொம்ப பாதுகாப்பானது இல்லைங்க. கர்த்தர் யார்கிட்ட பேசுறார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த உலகம் ரொம்ப பாதுகாப்பானது கிடையாது. ஆண்டவரோட கைகளுக்கு மீறி எங்கேயுமே போகாதீங்க. God is saying you no. There is a reason behind every word of God. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாத எத்தனையோ காரியங்கள் என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அது பிரைட்டா இருக்க போதா இல்ல வேர்ஸா இருக்கிறவங்களோட ஃபியூச்சர் ஆண்டவர் பிரைட்டா மாத்த போறாரா, எல்லாமே யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? தெரியும், ஜீசஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் வந்து சில காரியங்களை பார்த்து வேண்டாம் பாரு செய்யாத ஹோல்ட் ஆன் ஃபார் அ மொமெண்ட் அப்படின்னு சொன்னார்னா ஹோல்ட் ஆன். If God says you no, அது செய்யாத அப்படின்னா no. If God says you yes, don't delay even a minute. Do it fast. அப்படின்னு சொன்னா do it fast. Obey God's word. Because yeah, He knows your past, your present and your future. God knows each and everything in your life. The only person who knows everything, just everything about you is only God. So trust His words and obey His commandments. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பீப்புள்கிட்டையும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, நிறைய சொத்து சொகம் எதுலையுமே அவங்களுக்கு குறை இல்லை. அவங்க படுக்கிற ஒரே ஒரு பெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்டை எத்தனையோ லேக்ஸ் எத்தனையோ க்ரோஸ்க்கு வாங்கி அவ்வளோ ஒரு சுகபோகமான படுத்தவனும் தூக்கம் வர அளவுக்கு ஒரு பெட்ல படுத்தா கூட இன்னைக்கு எத்தனையோ பேரோட வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் இல்லை, அவங்களோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை. எத்தனை பேரோட வாழ்க்கை தெரியுமா சமாதான குறைச்சலா காணப்படுது? உங்களுக்கு ஆண்டவர் அப்படி வைக்கல இல்லையா? நம்ம படுத்தவனும் ஆண்டவர் நம்மளுக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை தராரு இல்லையா? ஸ்லீப்பிங் இன் நார்மல் மேட்ரஸ், பட் ஸ்டில் God is giving us good sleep. God and the people, He does the best. Wherever you go, whatever you do, remember these words or write these words in your heart. You are living in the world, but let not the world live in you. நீங்க உலகத்துல தான் வாழ்றீங்க, ஆனா உலகம் உங்களை மேற்கொள்ளாதபடி ஜாக்கிரதையா இருக்க அந்த வேதம் சொல்லுது இல்லையா? இந்த உலகத்துல நம்ம பாக்குற எல்லா காரியங்களும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலமாவும் தான் இருக்கும். உண்மையானது என்ன தெரியுமா? God word மட்டும்தான். God மட்டும்தான். Don't forget to subscribe to my channel, please hit the bell icon. So, today my video